வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல வந்து இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மூணு முக்கியமான ஆட்டோமொபைல் சம்பந்தமான விஷயங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வந்திருக்காங்க, அவங்க நிதி அமைச்சர். அவங்க வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சி, ஆட்டோமொபைல் துறை சரிவை பத்தி ஒரு சில விஷயங்கள் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. கார் பைக்குகள் விற்பனை ஆகாததற்கு ஒரு ரெண்டு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று BS6 சொல்லியிருக்காங்க, இப்ப BS4ல இருந்து BS6க்கு மாறுறோம். 2020 ஏப்ரலுக்கு பிறகு BS6 வாகனங்கள் தான் விற்பனை பண்ணணும். அப்போ வந்து எல்லா நிறுவனங்களுமே அதை நோக்கி தான் வந்து அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. ஸோ இந்த BS6க்கு மாறுறது வந்து ஆட்டோமொபைல் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க சரிவுக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இஎம்ஐயில் வந்து பைக்கோ காரோ வாங்க ஆர்வம் காட்ட மாட்டுறாங்க. ஓலா உபர் இந்த மாதிரி வந்து டாக்ஸியை வந்து பயன்படுத்திட்டு போயிடுறாங்க, ஏன் கார் வாங்கிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன இந்த ரெண்டு காரணமும் வந்து சரியான ஒன்று அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு கார் நிறுவனங்கள் வந்து ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. அதாவது வந்து ஃபோக்ஸ்வாகன் மற்றும் ஸ்கோடா ரெண்டு நிறுவனங்கள். ஃபோக்ஸ்வாகனை பற்றி சொல்லும் பொழுது நம்ம எழுதும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா வி வரணும், VOL வரணும். பட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, உச்சரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்ஸ்வாகன் அப்படின்னு F தான் வந்து வரணும், அப்படி தான் வந்து உச்சரிக்கணும். பொதுவாக அந்த ஃபோக்ஸ்வாகன் குரூப் அப்படிங்கிறது வந்து பெரிய குரூப். ஃபோக்ஸ்வாகன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவுடி இருக்கு, ஸ்கோடா இருக்கு, புக்காட்டி இருக்கு, டுக்காட்டி இருக்கு, லாம்போர்கினி இருக்கு. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களுடைய ஹெட் வந்து ஃபோக்ஸ்வாகன் குரூப் தான். ஏன்னா ஆட்டோமொபைல பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நிறுவனத்தோட பங்கு வந்து இவங்க வாங்கிடுவாங்க, இவங்களுக்கு கீழே தான் அது வந்து செயல்படும். அப்போ ஆல்ரெடியே வந்து ஸ்கோடா வந்து ஃபோக்ஸ்வாகன் கீழே தான் இருக்கு. இருந்தாலுமே அது வந்து பிஸ்னஸ் வைஸாக தான் இருக்கு. இப்போ ஒரு R&D டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்கோடாக்கு தனியாக இருப்பாங்க, ஃபோக்ஸ்வாகனுக்கு தனியாக இருப்பாங்க. அவங்க தனியாக விற்பனை பண்ணுவாங்க, இவங்க தனியாக விற்பனை பண்ணுவாங்க. குளோபலாக இருந்தாலும் இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் அதிகமாக ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் குறிப்பாக இப்போ வந்து இந்தியாவில் தான் வந்து ஒன்றா இணைஞ்சிருக்காங்கன்னா, ஒரு கார் வெளிநாட்டில் விற்பனை பண்ணுறாங்கன்னா பெரிய காராக வந்து விற்பனை பண்ணுவாங்க. வெளிநாடுகளில் பெரிய காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும், பட் இந்தியாவில் சின்ன காருக்கு தான் வரவேற்பு இருக்கும். இப்போ நாட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து யோசிக்கணும். அப்போ இனிமேல் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்ஸ்வாகன், ஸ்கோடா இந்த ரெண்டு நிறுவனமும் வந்து ஒன்றா டெக்னிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஒன்றா இயங்க போகிறதா ஆரம்பிச்சிருக்காங்க. மூணு நிறுவனங்களும் ஒன்றா இணைச்சிருக்காங்க. மூணு நிறுவனங்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒன்று வந்து ஃபோக்ஸ்வாகன் ஆட்டோ, இன்னொன்று வந்து ஃபோக்ஸ்வாகன் சேல்ஸ்னு ஒன்று இருக்காது, ப்ளஸ் வந்து ஸ்கோடா. இந்த மூணு நிறுவனமே வந்து ஒன்றா செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்றா செயல்படும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் ஷோரூம்ஸ், ரெண்டு ஷோரூம்ஸே ஒன்றா இணைச்சி ஒரே மாதிரி காரை விற்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எதுவும் தெரியலை. நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, டிவிஎஸ்ல வந்து 110cc டிவிஎஸ் நிறுவனத்தை தூக்கி நிப்பாட்டி இருக்கக்கூடிய ஒரு பைக் வந்து ஸ்டார் சிட்டி ப்ளஸ். ரொம்ப வருஷமாக நல்லா விற்பனை ஆகக்கூடிய ஒரு பைக்கு. அதில் ஃபெஸ்டிவல் சீசனுக்காக புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. விலையெல்லாம் வந்து மாற்றலை, சேம் ப்ரைஸில் புதிய அப்டேட்டு. என்ன அப்படின்னா கலர் ஸ்கீம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ரெட்டு, ஒயிட்டு, பிளாக் இந்த மூணு ஸ்கீமில் வந்து வர மாதிரி பார்ப்பதற்கு 110cc கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணும், கொஞ்சம் ரோட்டில் ஓட்டிட்டு வந்தோன்னா எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து கலர் ஸ்கீமில் மட்டும் அப்டேட்டு. சைடு மிரரில் வந்து டுவல் கலரில் வரும், சீட் வந்து டுவல் கலர் வரும், சைடில் வரக்கூடிய பேனல்ஸ் இந்த மாதிரி வந்து கிராஃபிக்ஸை வந்து மாற்றி புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 54,579 ரூபாய் ஷோரூம் ப்ரைஸில் இந்த பைக் வந்து ஸ்பெஷல் எடிஷன் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஃபெஸ்டிவல் சீசனுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 110cc ஸ்டார் சிட்டி ப்ளஸ் வாங்க போனீங்கன்னா இந்த கலரை வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் வரும்போது அந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி நிறைய கலர் ஆப்ஷன் நம்ம கொடுப்பாங்க. ஒரு பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில பைக்குகளுக்கு வந்து கலர் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை விட்டுருங்க. ஒரு சில பைக்குகள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து கேட்டு தேர்ந்தெடுங்க. சப்போஸ் வந்து ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த கலர் வந்து ஒரு டீலர்கிட்ட இல்லை அப்படின்னா இன்னொரு டீலர்கிட்டேருந்து வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அப்படின்னா நான் வேறு ஷோரூம் போகிறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கலர் விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்ச கலரை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒன்றா இருக்கும். இது மாதிரி இன்னும் பல ஆட்டோமொபைல் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.